ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மேஜிக் சமையல் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக வீடியோஸ் போட முடியல ஏன்னா ஜெஸ்ஸிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் ரொம்பவே சிவியராக அப்செட் ஆயிருந்தது லாஸ்ட் டைம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக்கு ஜெஸ்ஸிக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்தது அது வந்து ரொம்ப போராடி ரொம்ப பேங்களூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த அப்போது எல்லா அது க்யூராச்சு அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக நல்லா ஹெல்த்தியாக இருந்தது இப்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஹெட் வந்துட்டு ஃபுல்லாக ஷெவரிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு தலை இது வந்து ஆன்ட்டு நெட்டில் போட்டு பார்த்தா இது வந்து டிக் ஃபீவர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லைன்னா ஹை ஃபீவர் இருந்தால் கூட இது மாதிரி தலை ஷேக் ஆகுற மாதிரி ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம எதுக்கும் வந்துட்டு ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறது வேணான்ன்ட்டு நாங்கள் எல்லா செக்கப்பும் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் டாக்டர்ஸை வீட்டுக்கே வர வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிறது வேணாம் நினச்சோம் ஏன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட்றது விட்டுட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஆக்டிவ் இல்லை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அப்படியே டயர்டாக அப்படியே படுத்துகிட்டே இருந்தது அதனால தான் எனக்கு ரொம்பவே பயம் எடுத்துடுச்சு நைட் அது மாதிரி இருந்தது காலையில் வந்துட்டு தனு அவங்க அப்பாவை லீவ் போட சொல்லிவிட்டு நான் காலையிலே சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டோம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு போனோம் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அதுக்கப்புறம் அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் சரியாக இருக்கல அதனால தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு வீட்டில் ஜெர்ஸி கூடவே இன்னொரு நாய் இருந்துச்சு பப்போன்ட்டு அவன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இறந்துட்டான் அது அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி வேணா இந்த தடவை ரிஸ்க் எடுக்கிறது வேணான்ட்டு தான் நாங்கள் கொஞ்சம் தொழுவானாலும் பரவாயில்ல லீவ் போட்டுட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ட்டு போயின்னு இருக்கிறோம் இப்போது சரி எதுவுமே டூ டேஸாக எதுவுமே சாப்பிட்ருக்கில்ல வெறும் வந்துட்டு லிக்விடு ஓஆர்எஸு அதுக்கப்புறம் குளுக்கோஸு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு நானே கால் மேலே போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து குடிக்க வச்சுருந்தேன் அதுக்கு சப்பாத்தி என்ன பிடிக்கோ அதனால சப்பாத்தி செஞ்சுட்டு வந்தேன் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் போய்டான்ட்டு பார்த்தா அது கூட தொடல சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ட்ரிப்ஸ் போட வைக்கலான்ட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிருக்குறோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன பிறகு எல்லா டெஸ்ட்டுங்களே எடுத்தாங்க அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால எல்லா பேஷண்ட் நேம்லேருந்து பிடிச்சி எல்லாம் எழுதி டெஸ்ட்டுங்க எது எது ப்ராப்ளம் நம்ம இருக்கிறதுனு சொன்னமோ எல்லாத்துக்காகவும் எல்லா டெஸ்ட்டுங்க எழுதி கொடுத்தாங்க அப்படியே லேபில் போயிட்டு எல்லா டெஸ்ட்டுங்களும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஆனால் யுட்டரஸ் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது கூடவே வீட்டில் வந்து பிளாக்கி இருக்குது இல்லை அது வந்து வெளியே எல்லாம் வேற நாயும் கூட எல்லாம் போயிட்டு வரோம் அதனால் வந்துட்டு ஜெஸ்ஸிக்கு டிக் ஃபீவர் அட்டாக் ஆகிருந்தது எப்போவுமே வீட்டில் வளர்க்குற நாய்ங்களோட வெளியே இருக்கிற நாய்ங்க கூட பழக விடக்கூடாது ஏன்னால் வந்துட்டு வெளியே இருக்கிற நாய்ங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் அதுவே வீட்டில் இருக்கிற நாய்ங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி இருக்கும் சீக்கிரம் வந்துட்டு ஃபீவர் எல்லாம் அட்டாக் ஆகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு ஜெஸிக்காக ப்ரிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி நம்மளுடைய டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரேட் கம்மி இது இது வந்துட்டு டென் டேப்லெட்ஸ் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அது மாதிரி இருந்தது சரி டேப்லெட்ஸ்க்கு மட்டுமே வந்துட்டு ரொம்ப செலவாயிடுச்சு டெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை குழந்த நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் சேர்ந்தால் போதும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லான்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இது கொஞ்ச தான் இன்னும் வந்துட்டு டூ மந்த்ஸ் வரைக்கும் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கண்டினியூ பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பிறகு பாருங்கள் ரொம்பவே சோகமாக இருக்குது ரொம்ப டயர்டாக தெரியுது ஏன்னா அங்கே இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க அதனால் கொஞ்சம் எஞ்சி இருக்குது போகிறதுக்கு முன்னாடி படுத்துகிட்டே இருந்தது அது கையில் எஞ்சி உட்காரது கூட முடியல அது மாதிரி இருந்தது இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல இதே மாதிரி டேப்லெட்ஸு ஒரு த்ரீ டேஸ் போட்டோம் நாங்கள் த்ரீ டேஸ் போட்டு பிறகு பரவாயில்ல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் எந்த பெட்ஸ் வளர்த்தாலுமே சரி அது வந்து நம்ம குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம் ஏன்னா அதுக்கு வாய் இருக்காது அதுக்கு இன்னா நடக்குது உள்ளோன்ட்டு அதுக்கு சொல்ல முடியாது நம்மளே வந்துட்டு புரிஞ்சிட்டு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன ஆகுது அன்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டைம் சரியாக சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் நம்ம நிறைய பேர் ஜெஸ்ஸிக்காக ப்ரே பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் சமையல் ரெகுலராக சாட்டர்டே சாட்டர்டே எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் நான் தனு உங்கள் அப்பா மட்டும் தான் போவோம் இப்போதெல்லாம் வந்து நாங்கள் தான் போவோம் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால காரில் போகிறோம் அதனால பசங்களையும் கூப்பிட்டுக்கோ நாங்கள் பசங்களை எப்போ கூப்பிட்டுக்க மாட்டோம் காரில் போனால் கூட இன்றைக்கி இவங்க அப்பா வந்துட்டு எதோ சர்ப்ரைஸு பசங்களை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ஏதாவது இல்லை தனு தனுக்கு பிடிச்சது எதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் இல்லை எதாவது சாப்பிடு வாங்கி கொடுப்பாங்க

ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மெடிசின் எல்லாம் சப்ளை அனுப்பிறகு தனுவுக்கு சர்ப்ரைஸாக ஏதோ கிஃப்ட் வாங்கி தரேன்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க அன்னிக்காட்டே லாக்டவுன் இருந்துச்சு ஃபுல் லாக்டவுனு சாட்டர்டே சண்டே அதனால ஒரு கடை கூட இருக்கல சரியான்ட்டு தனுவுக்கு இன்னும் அந்த சர்ப்ரைஸ்ன்ட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மண்டே போயிட்டு நாங்கள் இந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவளியாக கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வாங்க அது பார்க்கலாம் ஆல்ரெடி சாமி கிட்டே

தனுக்கு வந்து கல் வைக்காமல் பிளைன் ரிங்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் எந்த ரிங் எடுத்தாலுமே அவளுக்கு வெரல் வந்து கனகனமாக இருக்கிறதுனால அது ரிங்கு செட் ஆகவே இல்லை சரி அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஃபேன்சி ரிங் ஒன்று இருந்துச்சு அதனால இந்த ரிங்கு தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்தோம் இது கிஃப்ட் வாங்கிக்கணும் வந்து ஒரு ஃபோர் டேஸ் மேலே ஆச்சு ஏன்னா டூ த்ரீ டேஸ்லேருந்து என்ன ஆச்சுன்னா ஜெஸ்ஸிக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீவர் வந்துருக்குது ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிருக்குது அதனால என்னதுக்கான வீடியோஸு அக்கா வீடியோஸ் போடல அதுக்காக இன்னும் ரெகுலராக கிஃப்ட்டு கூட போடல கிஃப்ட்டு கூட போடல ஏன்னா கொஞ்சம் ஃபீல் இருந்தோம் கொஞ்சம் அதுக்கு எதோ சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி வீட்டில் அதுக்கு எதனால் என்னென்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆனால் கூட எல்லாரும் ஒரு கொஞ்சம் அப்செட் ஆகிடும் அதுக்காக ஏன்னா வீடியோ போடுறதுக்காக கூட ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் இல்லை கொஞ்சம் டூ டூ டேஸ்லேருந்து ஹெல்த் நல்லா கொஞ்சம் செட்டரேட் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன்